சம்பா கோதுமை ரவை பிரியாணி ரொம்ப சுவையாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 2 பேரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதில் 1 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இதில் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள், ½ டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், ½ டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கட் பண்ண காய்கறியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கப் சம்பா ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம சம்பா ரவையை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கீ சேர்த்துக்குங்க. குக்கரை மூடி வச்சுட்டு 1-2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டில் சம்பா ரவை பிரியாணி ரெடி.